அப்பாக்கு ஒரு குழம்பு ஊத்துங்க. அப்பாக்கு குழம்பு ஊத்திடுறேன். போய் சாப்பிடுங்க. இப்போ பாருங்க காய்கறி காரை சொருக்கிற அப்புறம் காரன்னு அப்படின்னு அங்கே கம்பளி பண்ணிட்டு இருந்தானுங்க. அதுக்காக வந்து நெல் சாப்பிடுங்க. இது மாதிரி ரெண்டு பாக்கெட் எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப எடுத்துட்டு வந்தாரு. ரெண்டு பாக்கெட்னா ரெண்டு கிலோ எடுத்துட்டு வந்தாரு. சூப்பரா செஞ்சு வச்சிருக்காப்ல. சாப்பாடுக்கு இது பிடிக்குமே நீதாமா. அந்த இது குழம்பு ரசம் மாதிரி கேக்குற. அப்புறம் வறுவில் அப்புறம் நாங்கள் அவை அம்மாளுமே நானும் சாப்பிடுவோம். அப்புறம் என்னதை பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. எங்களுக்கு சரியான ஒரு டென்ஷன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, மொபைல் எடுத்து போடுறான் நான் சொல்கிறனால. பாப்பா நான் மிரட்டுறனால அவள் எடுத்து போடுறான். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது சொல்ல? சரி எடுத்து போட்டுங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்து போட்டுங்க. சரி எடுத்து போட்டுங்க. குழம்பு பாருங்க எவ்வளோ ஒரு அப்படியே கான்ஸ்டன்ட்லி எவ்வளோ இருக்குது பாருங்க. சூப்பரான குழம்பு. அப்படியே ஒரு கிலோ 800 ரூபா செல்லாம். ஐயோ அது அப்படி சாப்பிட்ற அவ்வளோ சீக்கிரம் இருக்கா? ஓ குழம்பு தொட்டு சாப்பிடாத நல்லா இருக்குப்பா. சரி அந்த சீக்கிரம் எங்களுக்கு தெரியாது செல்லாம். குழம்புல தீச்சி அதை எடுத்து வாயில் வச்சேன். ஓ அப்படி அந்த சீக்கிரத்தில் எங்களுக்கு தெரியாது சார். 90 கிட்ஸ்க்கெல்லாம் தெரியாது. நாங்கள் 90 கிட்ஸ், நீங்களே 2K 2K 2 2 கிட்ஸு. சரி சாப்பிடுங்க. நீ சாப்பிடு சொல்ல என்ன வேணும். அது எடுத்து போட்டு சாப்பிடுங்க. எடுத்து போட்டு சாப்பிடு சொல்ல. உங்களுக்காக எல்லாம் வேண்டியது 2 கிலோ வேண்டியதாக சொல்லலாம். அப்பா 1600 ரூபா சரியா? 1600 ரூபா உங்களுக்காக வாங்கிட்டு வந்துருக்குறப்பா. நீங்கள் அம்மா அப்பா மூணு பேர் தானே இருக்கிற. நீங்கள் சாப்பிடணுன்னா அம்மா வந்து ஓடி போயிட்டே வரு. அம்மா வந்து அவ இந்த நாயும் பேசுறதுக்குன்னே வெளியில் போய் உட்காந்தானா, ஒரு வீட்டில் உட்காந்தானா ஒரு மணி நேரம் வரமாட்டாங்க. பிரான்ஸ் அவளுடைய பொறுத்தளத்துக்கு வந்து வெளியில் அந்த நாயும் பேசுக்கு போயிடுவா. அந்த பக்கத்து வீட்டில் அங்கே இங்கேன்னு நான் வந்து பாப்பாவை அவளுக்கு என்ன சைட் டிஷ் வேணும் என்ன உணவு வேணும் அதை நான் ஊட்டி விடுவேன். அவள் வந்து சும்மா ஒரு இது மாதிரி சாப்பிடு சொல்ல. சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க. அது சிக்கனை தான் அப்படி கடிக்க முடியும். பாப்பா வந்து என்ன நினைக்கிறான்னா அந்த சிக்கன் லெக் பீஸ் கடிக்க லெவல். இது சிக்கனில் செல்லாது மட்டன்றா. மட்டனுக்கு அப்படி வராது செல்ல. நான் கண்டிப்பாக அடுத்தவா. சரி நான் நாளைக்கு சிக்கன் காலையில் எடுத்து வந்து கொடுக்கணுமா சிக்கனு லெக் பீஸோட? ஆ அதான் சொல்கிறேன் நான். நம்மளே ஆகி சொல்ல. நானும் ஆக்கி கொடுக்குறேன். அப்பவே ஆக்கி கொடுக்குறேன். குழம்புக்குள்ள முக்கி எடுத்துக்காங்களாமா. சாப்பிட்டு பாருங்க செமையா இருக்கு சொல்ல. சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வந்து செமையா இருக்கு. ரெண்டு நாளைக்கு வச்சு கூட சாப்பிடலாம். நாங்கள அந்த காலத்து என்னுடைய நாளில் சின்ன பையன் இப்போ 40 வயசு ஆச்சா எனக்குலாம். நான் சின்ன பையன் இருக்கும்போது ஆத்தால என்ன சொன்ன சொல்ல மட்டன் குழம்புல ரெண்டு நாளைக்கு வச்சிருக்கு சொல்ல. மண் செட்டில் இதாக்கு அப்போவல்ல. ஆனால் ரெண்டு நாளைக்கு வச்சுருக்கு அதே குழம்பு. காலையில் ஊற்றியே சாப்பிடணும். காலையில் வேறு குழம்பே வைக்காது. ஆத்தா வாட்டுக்கு எந்திரிச்சு தோட்டத்துக்கு போயிடு. நான் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா பார்த்தா மண் செட்டில் அந்த குழம்பு தான் இருக்குது. அப்படி தான் நான்லாம் வளர்ந்து செல்லும். ஆமாம் சோறுனா நம்ம மாதிரி இது மாதிரி அரிசோறில் கிடையாது. கம்மஞ்சோறு
கம்மஞ்சோறு தா பெருசா பெருக்கு சொல்ல ஒரு கம்மஞ்சோறு இப்போ பெருசு பெருசுக்கு நல்லா நான் சாப்பிடே மாட்டேன் ஆத்தாட்டோட அடம்பிடிப்பேன். எனக்குன்னு ஒரு ஒரு பக்கம் போய் போக்கியத்துக்கு ஒரு ஒரு 10,000 ரூபாய்க்கு அப்போ அந்த காலத்துலேயே 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே போக்கியத்துக்கு ஒரு 4 ஏக்கர் பிடிச்சி வயல் நட்டு அதில் அரிசி எடுத்து வந்து எனக்காக ஆக்கி கொடுத்தாங்க. சரியா சில தண்ணி விடுங்க, தண்ணி எங்கம்மா குடிங்க, குறையிறதுக்கு ஒரு மெதுவாக சாப்பிடணும். அம்மா போயிட்டு வந்து